வணக்கம் நேயர்களே. மழை வெள்ளத்தை முன்கூட்டியே பொதுமக்கள் எளிதாக தெரிந்து கொண்டு முன்னேற்பாடுகளை செய்யும் வகையில் தமிழக அரசு தமிழகம் அலர்ட் டிஎன் அலர்ட் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து வடிவமைச்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து பொதுமக்கள் வந்து பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்குது. இந்த செயலியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற இடத்துலேயே வந்து வானிலை, மின்னல், மழைப்பொழிவு ஆகிய விவரங்களை வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் தமிழகம் முழுவதும் எந்த பகுதியில் மழை வெள்ளம் இருக்குது என்பதையும் பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயலியை பதிவிறக்கம் செய்துவிட்டாலே போதுங்க, உங்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு வந்து தொடர்ந்து வந்தவனமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கங்கள், நீர்மட்டம், அபாய எச்சரிக்கை ஆகியவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சென்னை வாழ் மக்கள் வந்து பூண்டி, செங்குன்றம், சோழவரம், செம்பரமாக்கம், தேர்வாய், கண்டிகை ஆகிய நீர்த்தேக்கங்களை வந்து மொத்த நீரோட அளவு மற்றும் தற்போதைய நீரோட அளவு விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்களின் இருப்பு விவரங்களையும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களை வந்து பட்டியலிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களை வந்து மக்கள் வந்து செல்வதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் வந்து மழை வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து பட்டியலிடப்பட்டிருக்குது. அந்த இடங்களுக்குலாம் மக்கள் செல்வது வந்து இதை பார்த்து இந்த ஆப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் மக்கள் வந்து உடனே வெளியேறலாம் சொல்லியிருக்காங்க. இவற்றை எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா முக்கியமாக மழை வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை சிக்கிக்கொண்டால் அது குறித்த தகவல் வந்து உடனுக்குடனே வந்து அரசுக்கு தெரிவிக்கலாம். இது மூலமாக வந்து மீட்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மீட்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாதிப்பு காலங்களில் மக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் வந்து மாவட்ட வாரியாக இந்த செயலியில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு அம்சங்களுடன் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இந்த செயலி வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி தமிழக அரசு அனைத்து மக்களையும் கேட்டுக்கொண்டிருக்குங்க. நேரில் இந்த காணொலி வந்து பார்க்குறவங்க கூகுள் பிளே ஸ்டோரில் போய் தமிழகம் அலர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பகுதியில் வந்து மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டாலோ அது குறித்த தகவல் வந்து நீங்கள் தமிழக அரசுக்கு தெரிவிக்கலாம். ஏதேனும் குடும்பத்தினர் வந்து பாதிக்கப்பட்டு அபாய கட்டத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் மீட்பு பணிகள் குழுவுக்கு வந்து அந்த தகவலை வந்து இந்த செயலி மூலமாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிடலாம். இது மூலமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நேர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.